ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன்னொரு சினிமா வைஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் மில்லர் டைரக்ஷன் அர்னால் நடிச்சு டெர்மினேட்டரோட ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு, டார்க் ஃபேட் பாட்டு தான். ஸோ இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு இந்தியாவில். அண்ட் இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அண்ட் இதுதான் வந்து மோஸ்ட்டாக அர்னால்டுக்கு கடைசி படமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். படம் நல்லாயிருக்கு, ஓகே சூப்பராக இருக்குது. ஸ்டோரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்காங்க, கேரக்டரைசேஷன்லாம் மாற்றிட்டாங்க. ஜான் கர்னர் அவர் ஸ்டார்டிங்லேயே சவர மாதிரி காட்டிட்டாங்க, டிஃப்ரெண்ட்டாக போகுது படம். படம் நல்லா இருந்தது, படம் தூங்கிதான் எங்கேயாச்சும் போர் அடிக்கிறாங்க, போர் அடிக்கிற மாதிரிலாம் இதில் நல்லா அப்படி ஜாலியாக போயிட்டு இருக்கு படம். சூப்பர். ஆக்சுவலி நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து அர்னால்டு வயசான தான் பார்க்குறோம், நல்லா இருந்தது. ஒரு மாதிரி பிகினிலேருந்து எண்டு வரைக்கும் நல்லா போச்சு, நல்ல ஆக்ஷனாகவே போயிருந்தது. இன்டர்வலுக்கு அப்புறம் சூப்பராக இருந்தது படம், பார்க்கலாம். சூப்பராக இருக்குது, விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அர்னால்டு வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு, கிளைமேக்ஸ் வந்து அர்னால்டுக்காக பார்க்கலாம் படம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். எங்கேயாச்சும் போர் அடிக்கிறாங்க, எங்கேயும் போர் அடிக்கலாம் அடிக்கிற மாதிரி தெரியல உங்களுக்கு, அந்த ஃப்ளோவில் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். கேரக்டரேஷன் பண்ண விதமும் அந்த ரோபோட்டிக்கோட டெக்னாலஜியும் சூப்பராக இருந்தது. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி குஸ்பம்ஸ் வர மாதிரி தான் இருந்தது, படம் சூப்பராக இருந்தது. அனிமேஷன்ஸ் நிறைய பண்ணி, அதாவது சிஜி ஒர்க்கு கேமரா ஒர்க்கு எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறைய இருக்குது, எங்கேயாச்சும் போர் அடிக்கிற மாதிரி போர்லாம் இல்லை, பக்காவாக இருக்குது. முன்னாடி இருந்த கேரக்டரைசேஷன் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, எல்லாம் அதே பேட்டர்ன் தான், அதே பேட்டர்லேயே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்காங்க, இது அப்படியே கண்டினியூ ஆகிற மாதிரி தான் முடிச்சிருக்காங்க படத்தை. பார்த்துட்டு வந்து ஆடியன்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அர்னால்டு வந்து திருப்பி பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஜேம்ஸ் கேமரூனோட டச்சஸ்லாம் இங்கே நிறைய இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எங்கேயுமே போர் அடிக்கல, ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் கடைசி அர்னால்டு செத்துருவார் அப்படின்றத வேற லீக் அவுட் வேறு பண்ணிட்டாங்க. ஸோ நீங்களும் படம் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணியிருக்கேன், அதுவும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் தரோம், அதுவும் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னென்ன சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.